மற்றும் ஒரு அண்மை செய்தி, பண பரிவர்த்தனை வழக்குகளில் எத்தனை வழக்குகள் முடிவடைந்துள்ளன என்று உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களுடன் மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், இந்த வழக்கு குறித்தான விவரம். அமலாக்கத்துறை தொடர்ந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்று உச்சநீதிமன்ற நீதிபதி அபய சோகா அகஸ்டின் ஜார்ஜ் மாஷி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள், மனுதாரர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டிருக்கிறார், ஓராண்டு 9 மாதங்கள் அவர் சிறையில் இருந்துள்ளார், இன்று வரை விசாரணை நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு கூட செய்யப்படவில்லை என தெரிவித்த நீதிபதிகள், விரைவில் வழக்கின் விசாரணையை தொடங்குவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை என அமலாக்கத்துறைக்கு கண்டனம் தெரிவித்தனர். பின்னர் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய உத்தரவை குறிப்பிட்டு அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபருக்கும் ஜாமீன் வழங்கிய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகளில் எத்தனை வழக்குகளில் இதுவரை விசாரணை முடிவடைந்திருக்கின்றன, எத்தனை வழக்குகள் தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அமலாக்கத்துறை ஒரு நாள் கண்டறிய வேண்டும் என்றும் ஒரு காட்டமான விமர்சனத்தை அமலாக்கத்துறை நோக்கி நீதிபதிகள் முன்வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.